वेलकम टू हसीनास मैजिक ऑफ स्पाइसेस इन्नेकी मुडी नल्ला अडर्तियागुं करुगरुंडु मुडी कोट्टाम वलर्रदुक्कु होममेड हेयर ऑयल सेय्य पोरोम अदु एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम इदुल नम्म यूस पण्णिक्क पोरुल एल्लाम साधारणमा एल्ला वीट्लियुम चट्टुन्नु किडैक्कुर पोरुट्कल वच्चु दान सेंजिरुक्कोम இந்த ஆயில் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் செய்கிறதுக்கு நான் ரெண்டு சோத்து கத்தாழை எடுத்திருக்கேன், அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 10 to 15 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 1/6 பெரிய நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 10 to 15 செம்பருத்தி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அதனால காஞ்சது எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு மருதாணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷு செம்பருத்தி கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது 1 நாள் ஆனதுனால கொஞ்சம் வாடிடுச்சு. இதோட நான் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது 1 லிட்டராக இருக்குது. நம்ம இதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது சின்ன வெங்காயம், சோத்துக்கத்தாழை இதெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுட்டேன். மிளகும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி பெரிய நெல்லிக்காவையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறபோது இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். அதனால் சோத்துக்கத்தாலே இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெல்லிக்காவையும் இந்த மாதிரி நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் காய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லா ரிசல்ட் தரும், அதனால் இரும்பு கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இரும்பு கடாய் இல்லாதனால நான் சாதாரண கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சூடெல்லாம் ஆக வேண்டாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொருட்களை ஒவ்வொன்றா சேர்த்திடலாம். வெங்காயத்தையும் சோத்துக்கத்தாலையும் சேர்த்திட்டேன். அதே மாதிரி ஊற வச்சுருந்த வெந்தயத்தை சேர்த்திக்கிறேன். வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சே சேர்த்திக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். காஞ்ச வெந்தயத்தை அப்படியே போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்திட்டேன். அதே மாதிரி மிளகு இதிலையே சேர்க்குறோன்னா எல்லா பொருட்களுமே குளிர்ச்சியான பொருட்கள், அதனால தான் மிளகு கொஞ்சம் ஹீட்டுக்காக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்திக்கிறோம். செம்பருத்தியை சேர்த்திட்டேன். இப்போ மருதாணி சேர்த்தியாச்சு, கருவேப்பிலை சேர்த்தியாச்சு, எல்லாத்தையும் சேர்த்தி இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா அந்த எண்ணெயிலே கொதிக்கட்டும். நல்லா மொறு மொறுன்னு கொதிக்கிற அளவுக்கு இதை விட்டுடலாம். எண்ணெய் ஜாஸ்தி ஃப்ளேம்லேயும் வேண்டாம், கம்மி ஃப்ளேம்லேயும் வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. எண்ணெய் சூடுபடுத்துகிற பாத்திரம் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்தாலும் அது வெளியில் வராத மாதிரி. இப்போ இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா காயட்டும். நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரையாகி நல்லா மொறு மொறுன்னு வந்துடணும். அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்திருக்க இந்த வெங்காயம், நெல்லிக்காய், இந்த சோத்துக்கத்தால் எல்லாம் நல்லா ஃப்ரையாகி அப்படியே சருகு மாதிரி ஆயிடணும். அந்த அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை பார்க்க நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஈரப்பதெல்லாம் போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது இனி நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா ஃப்ரையாக கிறிஸ்பி ஆகணும். இனி இந்த வெங்காயெல்லாம் நல்லா ஈரப்பதத்தோடு தான் இருக்குது. இது நல்லா ஃப்ரை ஆகிடணும். இப்போது கிட்டத்தட்ட 1-20 மினிட்ஸ்க்கு மேலே அடுப்பில் வச்சு இந்த எண்ணெய் நல்லா காய்ச்சியாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சருகாக ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இதில் போட்டிருக்க வெங்காயம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் இதில் போட்டிருக்க வெங்காயம்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது பார்த்திங்களா, இந்த சருகு மாதிரி நல்லா காஞ்ச சருகில் நம்ம நடந்தால் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகியிருந்தால் தான், ஈரப்பதமே இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி சத்தம் வரும். பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள் சோத்துக்கத்தாழையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை இப்போ எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டாம். இது இப்படியே 1-8 மணி நேரம் இந்த கடாயிலே இப்படியே விட்டுடுங்க. 1-2 ஹவர்ஸ் ஓகே, இல்லாட்டி பெஸ்ட்டு 1-8 மணி நேரம் இப்படியே விட்டுடுங்க. நான் ஓவர் நைட் இப்படியே விட்டுட போகிறேன். அடுத்த நாள் காலையில் தான் இதெல்லாம் ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா திக்காக இருக்குது எண்ணெயும் கலரெல்லாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஃபில்டர் இருந்தால் ஓகே, இல்லாட்டி ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபில்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்போ இதெல்லாம் அதில் ஊற்றி இந்த எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா எண்ணெயும் இப்போவே நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும்னா இல்லை, அதில் கொஞ்சம் தங்கி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது செட்டில் டவுன் ஆகி வரும்.
எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ராகி இந்த பாத்திரத்தில் எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு. எண்ணெயோட திக்னஸ் பாருங்கள், அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஃபில்ட்ராகி கிடச்சிருக்கு. நம்ம இந்த எண்ணெயை விட்டுட்டு இந்த சருகை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இதை இப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இருந்தோம்னா கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் கீழே செட்டில் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி பிழிஞ்சு விட்டோம்னா இப்படி எண்ணெய் இதிலிருந்து வரும். அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக இதை வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எண்ணெய் கீழே கலெக்ட் ஆகும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை பிழிஞ்சு விட்டு நீங்கள் எடுத்துடலாம், வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா எண்ணெய் எப்படியே செட்டில் டவுன் ஆகிட்டே இருக்கும். இப்போ எண்ணெயெல்லாம் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த சருகிலேருந்து இனியும் எண்ணெய் நமக்கு ஃபில்டர் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் அது உடனே ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் அதுலேருந்து வலிஞ்சிகிட்டே இருக்கட்டும். அப்பப்போ நம்ம இப்படி பிழிஞ்சு விட்டால் அதுலேருந்து எண்ணெய் வரும். இப்போது நமக்கு தேவையான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் ஆயில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம், வீக்லி ஒன்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக கருப்பாக நல்லா லாங் ஹேராக வளரும். இப்போ இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஊற்றிடலாம். ஊற்றி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராக எப்படி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் காய்ச்சினோம். இது அரை லிட்டர் இல்லை, அதில் ஒரு 10 ml கம்மியாக தான் இருக்கும். அரை லிட்டருக்கு ஒரு 10 ml கம்மியாக தான் இதில் இருக்குது. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹவ் அ நைஸ் டே. ஹாப்பி குக்கிங்.